சிவாய நம. திருமணஞ்சேரி கோவில், திருமண தடைகளை நீக்கும் திருமணஞ்சேரி கோவில். திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த இடம் என்று அர்த்தம். அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நிகழ்ந்த இடம் இந்த திருமணஞ்சேரி. தெய்வ சக்தி நிறைந்த கன்னிகாதானம் செய்து நடத்தி வைத்தவர் மகாவிஷ்ணு. சிவன், பார்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, லட்சுமி ஆகியோர் அங்கேயே வாசம் செய்கிறார்கள் என்று ஐதீகம் உள்ளது. கோவில் வரலாறு. இப்படி பெருமை பெற்ற தலமாக இருக்கும் திருமணஞ்சேரி பூமியில் பிறக்கும்படி சாபம் பெற்ற பசுவான பார்வதி தேவி இங்கே வந்தபோது பசுக்கள் மேய்க்கும் இடையனாக விஷ்ணுவும் உடன் வந்தார். சாப விமோசனம் பெற்ற பின் பார்வதி சிவபெருமானை மணந்தார். அப்போது விஷ்ணுவே பார்வதியை சிவனுக்கு நீர் வார்த்து கன்னிகாதானம் செய்து வைத்தார். நான் முகனார் ஸ்ரீ பிரம்மா புரோகிதர் ஸ்தானத்திலிருந்து சிவன் பார்வதி திருமண வைபவத்தை நடத்தி வைத்தார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இந்த திருமண காட்சியை சிற்ப வடிவமாக தரிசிக்கலாம். திருமணஞ்சேரியில் மணந்து கொண்டதால் இங்குள்ள சிவனின் திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்மையாரின் திருநாமம் அம்பிகை கோகிலாம்பாள். சிவன் கோவிலுக்கு அருகில் சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருப்பது மேல திருமணஞ்சேரி. அங்கேதான் திருமணத்திற்கு வந்த 30 முக்கோடி தேவர்களை எல்லாம் விஷ்ணு வரவேற்றார். அதனால் இது எதிர்கொள்பாடி என்று பெயர் பெற்றுள்ளது. சுந்தரேஸ்வரர் கோவிலில் முக்கியமான திருவிழா அவர் திருக்கல்யாணம்தான். அந்த திருக்கல்யாணத்திற்கு என்றைக்கும் சீர்வரிசைகள் லட்சுமி நாராயண பெருமாள் குடிக்கொண்டிருந்த எதிர்கொள்பாடியிலிருந்து தான் கொண்டு செல்லப்படுகின்றது. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஊரில் பெருமாள் மேற்கு பார்த்து காட்சியளிக்கின்றார். அதற்கு ஒரு காரணம், திருமணத்திற்காக சுந்தரரும் கோகிலாம்பாள் கிழக்கு நோக்கி அமர அதை நடத்தி வைத்த மைதுனர் மகாவிஷ்ணு மேற்கு பார்த்து நமஸ்காரம் செய்வதால் இப்படி காட்சியளிக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவிடம் எப்போதும் லட்சுமி தேவி பக்கத்திலும் அல்லது மார்பிலும் இருப்பது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் தாயாரை தன் மடியிலேயே தாங்கிய கோலத்துடன் மகாவிஷ்ணு அழகு காட்சியளிக்கின்றார். திருமணஞ்சேரி பரிகாரத்தலமாக விளங்குகிறது. லட்சுமி நாராயண கேட்டதை கொடுக்கும் நான் வரதராஜன், ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான இவரை வணங்கி வழிபட்டால் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். இங்கே பெருமாள் கோவில் உள்ள தன்வந்திரி பகவானுக்கு அஸ்த நஸ்திரம் மற்றும் புதன் கிழமைகளில் மூலிகை தைல அபிஷேகம் செய்வதும் நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வருவதும் உடல் ஆரோக்கியத்தை அளிக்கும். ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் 5 தலை நாகர் சிலைக்கு தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். திருமணஞ்சேரி கோவிலில் தரிசித்தால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடந்தேறும், நல்ல வரன் அமைந்து இல்வாழ்க்கையின் சிறப்பாக வாழலாம் என்கின்றனர் பக்தர்கள். இங்கு சிறப்பு என்று பார்த்தால் திருமண கோலத்தில் சிவனும் அம்பிகையும் காட்சியளிக்கின்றனர். எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் புன்னகைத்த முகத்துடன் இங்கு இருப்பதை காண முடியும். திருமணத்திற்காக செய்ய வேண்டிய பரிகாரம். திருமணமாக வேண்டி வருபவர்கள் இந்த கோவிலில் உள்ள சப்தகிரி தீர்த்தத்தில் குளித்து விட்டு பிறகு மூலவராக உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரை தரிசிக்க வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்து அங்கு தீபம் வைக்கப்படும் மேடையில் 5 தீபம் ஏற்ற வேண்டும். அங்கு திருமண மேடையில் வழங்கப்படும் எலுமிச்சை பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். பிரசாதமாக வழங்கப்படும் மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிற்கு சென்றதும் அதனை ஒருமுறை போட்டுக்கொண்டு இறைவனை மனதார வழங்க வேண்டும். பிறகு கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதமான விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும். பின்னர் திருமணமான உடனே கணவன் மனைவி இருவரும் மீண்டும் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கோவில் திருமண தடையை நீக்க வல்லது. இந்த புனித தலத்தில் பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமஹ.